ஹே கைஸ் வெல்கம் டு பாஸ்டி நான் அவங்க எம்ஜி இதுக்கு முன்னாடி நான் டுவெண்ட்டி எயிட் டேஸ் லெட்டர்னு ஒரு மூவி போட்டிருப்பேன் அதோட செகண்ட் பாட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்க போகிறது இந்த மூவியோட ஆன்லைன் என்னன்னா எப்பயுமே நார்மலாக ஒரு ஜாம்பிய வைரஸ் எல்லாம் இன்னொருத்தனை கடிச்சாதான் பார்த்தீங்கன்னா அவன் ஜாம்பியா மாறுவான் ஆனால் இந்த படத்தில் ஜாம்பி வந்து கடிக்க கூட அந்த ஜாம்பியோட ஒரு துளி ரத்தமோ இல்லைனா எச்சப்பட்டா கூட நார்மலாக இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தே செகண்ட்ல ஜாம்பியா மாறிடுவாங்க இப்படிப்பட்ட படத்தை கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் ஆராகவும் எடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட மூவி தான் ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆன டொண்ட்டி எயிட் வீக்ஸ் லெட்டர் படத்தை ஓப்பன் பண்ண உடனே அலேக்ஸ் அண்ட் டானா காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஊரில் நடக்கிற ப்ராப்ளத்தை பத்தி பேசிட்டே இருக்காங்க அந்த டைம் அலேஸ் சொல்றா நல்ல வேளை இந்த டைம் நம்ம பசங்க வந்து நம்ம கூட இல்லவே இல்ல நம்ம அவங்க ஸ்கூல் ட்ரிப்புக்கு அமைச்சதுனால நமக்கு நல்லதா போயிடுச்சு அவங்க மட்டும் இங்க இருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நம்ம பசங்களுக்கு வந்திருக்கும் நல்ல வேலை நம்ம பசங்க நம்ம கூட இல்லாத நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க அந்த டைம் வயசான கேள்வி வந்து சாப்பாடு ரெடியா இருக்கா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப அலேஸ் ரெடியா இருக்க சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இவங்க இருக்கிற பிளேஸ் லைட்டா கிடையாது வெறும் கேண்டில்ஸ் மட்டும் தான் ஏற்றி வச்சிருக்காங்க அப்ப குரூப்பா ஒரு அஞ்சாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த டைம் அப்ப ஒரு பொண்ணு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்க இருந்து போய் அஞ்சு நாள் ஆகுது அவன் யாராவது கண்டுபிடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப அந்த தாடி வச்சிருக்கா சொல்றான் உனோட பாய் ஃப்ரெண்ட் தான் மூலையே எல்லாமே இங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அவன் போய் அஞ்சு நாள் ஆகுது இன்ன வரைக்கும் உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்கார அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கான் அந்த டைம் யாரோ ஒருத்தவங்க டோர் தட்டுற மாதிரி இருக்கு அப்ப மத்தவங்க எல்லாருமே சைலண்டா இருங்க சைலண்டா இருங்க யாரோ ஒருத்தன் தட்றாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க அப்ப ஒரு சின்ன பையன் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன உள்ள அளவு பண்ணுங்க சொல்றதுனால டான் போய் டோர் தரக்கும் அந்த இடம் பாத்தீங்கன்னா இருக்குது அப்பதான் நம்மளுக்கு தெரியுது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பகல்லே வந்து எல்லா டோருமே க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா இடத்தையுமே லாக் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க அந்த டைம் அந்த பையன் வந்து என்ன காப்பாத்துன்னு சொல்றதுனால அந்த பையனை உள்ள கூப்பிட்டு அந்த பையன் கிட்ட என்ன சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப அந்த பையன் சொல்றான் என்ன என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன கடிக்க வந்தாங்க நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியாரும் போது நான் நிறைய வீடு தட்டி பார்த்தேன் எல்லா வீடுமே ஓப்பன்ல இருந்துது உங்க வீடு மட்டும் தான் லாக்ல இருந்துச்சு அதனால தான் நீங்க இருப்பீங்களான்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை நீங்க எனக்கு காப்பாத்திரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் அப்ப டான் அந்த பையன் கிட்ட எத்தனை பேர் உன்னை கடிக்க ட்ரை பண்ணாங்க அந்த பையன் சொல்றான் என்ன கடிக்கிறதுக்காக நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றான் அந்த டைம் அந்த வீட்டுல இருந்த பொண்ணு யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு கட்டங்க நடுவில் ஒரு ஓட்ட வழியா வெளியே எட்டி பாத்துனே இருக்கு அந்த டைம் ஜாமி அந்த பொண்ணு பாக்குற ஓட்ட வழியா பாத்துட்டு அப்படி வீட்டு ஓடச்சு அந்த பொண்ணு இழுத்து கடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தாடிக்காரன் அந்த பொண்ணை ஜாம்பிகிட்ட இருந்து காப்பாற்றும் போது உடனே அந்த பொண்ணு ஜாம்பியா மாறி இந்த தாடிக்காரனை கடிக்க வருது அந்த டைம் டான் வந்து அந்த பொண்ணை கம்பியால் அடிச்சு சாவடிச்சு அந்த தாடிக்காரனை காப்பாற்றுறோம் அந்த டைம் மரிய ஜாம்பியும் அவங்க வீட்டில் ஓடிச்சு உள்ள ட்ரை பண்ணுது அதனால டான் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு சாவடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த வீட்டில் அந்த வயசான ரெண்டு பேர் அப்புறம் தாடிக்காரன் மூணு பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு கேரேஜ் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அந்த கேரேஜ் குள்ள இருக்கிற வயசானவங்க ரெண்டு பேர்ல ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட நீ வந்து அந்த தாடிக்காரன் கூட போ என்னை பத்தி நீ கவலைப்படாத நீ போ நீ போன்னு சொல்றாரு ஆனால் அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க அந்த டைம் அந்த வயசான தாத்தா நீ போய்

ட்ரை பண்ணிட்டு இருக்கு அந்த டைம் நிறைய சாமிங்க வந்து அந்த தாடிகாரன் உள்ள இருக்குது அப்ப டானுக்கு வேற வழியே தெரியல அந்த தாடிக்காரன் அப்படியே விட்டுட்டு அப்படியே அந்த போட் எடுத்து கலையும் போறான் போட்ல போயிட்டு இருக்கும்போது அவன் தங்கிட்டு இருந்த வீட பாக்குறான் அப்படியே பாத்துட்டு அழுத்திட்டு அந்த போட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான் அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு நோட்டிபிகேஷனா ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு இருக்கு அந்த என்ன சொல்றாங்கன்னா ஜாம்பி வைரஸ் எல்லாம் ஆன எல்லாருமே அஞ்சு வாரத்துக்கு அப்புறம் பசியால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷனும் அதுக்கப்புறம் பதினோராவது வாரத்துக்கு அப்புறம் அமெரிக்கன் ஆர்மி எல்லாரும் லண்டன் குள்ள என்ட்ரா இருக்காங்கன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி பிரிட்டன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னு சொல்லியும் அதுக்கப்புறம் பிரிட்டன் ஜாம்பி வைரஸ் இல்லாத ஃப்ரீ கண்ட்ரியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு இப்போ இருபத்தி வாரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்ப தான் நம்ம படத்துல ஹீரோவே காமிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு அமெரிக்கன் ஸ்னைப்பர் இவன மாதிரி நிறைய பேர் எல்லா பில்டிங் மேலே நின்று ஸ்னைப்பர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் தான் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஓட்ட பைலட் இவன் வந்து இந்த பிளேஸ் ஓட்டி யாராவது போறாங்களா வராங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருப்பான் இப்ப பார்த்தாலும் ஹெலிகாப்டர் ரவுண்ட்ஸ்ல இருப்பான் அந்த டைம் எல்லா ஸ்னைப்பரும் பாத்தீங்கன்னா செம்மையா கலாச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து இந்த பில்டிங் சுட நான் வந்து இந்த பில்டிங் சுட போறேன் சொல்லிட்டு சும்மா கலாச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த ஊர்ல மொத்தமா யாருமே கிடையாது இப்பதான் பிரிட்டனர் சேர்ந்த அந்த கண்ட்ரி ஆளுங்கலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளைட் மூலியமா வந்துட்டே இருக்காங்க அப்படிதான் வந்து ஒரு ஃபிளைட் வந்து இறங்குது இந்த ஃபிளைட் பைக்ல இருந்து நிறைய பேசஞ்சர் வந்துட்டு இருக்காங்க இது வந்து நம்ம ஹீரோயின் பாக்குற ஹீரோயின் வந்து யோஸ் ஆர்மில ஒரு டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இப்படி இவங்க வரத பாத்து கொஞ்சம் அப்செட் ஆகிறா உடனே வாக்கிடாக்கி எடுத்து இந்த மாதிரி நியூ அரைவல்ஸ் வந்திருக்காங்களே அவங்கள நான் செக் பண்ணணும் அவங்க செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோ பண்ணணும் சொல்லும் போது ஆப்போசிட்ல பேசுறோம் சரி ஓகே சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ற எல்லாத்தையுமே இப்படி வரவங்க எல்லாருமே அந்த ஹீரோயின் செக் பண்ணிட்டு இருக்கா அந்த டைம் ஹீரோயின் ஒரு சின்ன பையனோட கண்ணு செக் பண்ணி பார்க்கும்போது அப்ப அந்த சின்ன பையனுக்கு ஒரு கண்ணு பிரௌன் இன்னொரு கண்ணு கிரீன் ஆகும் இருக்கு இதை பார்த்தா ஹீரோயின் அந்த பையன் கிட்ட இந்த மாதிரி உங்க ஃபேமிலியில யாருக்காவது இந்த மாதிரி டிஃபரெண்டான கண்ணு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த சின்ன பையன் சொல்றான் ஆமா எங்க அம்மாக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் இவன் வேற யாரும் கிடையாது டானோட பையனா இவனுக்கும் ஒரு அக்காவும் இருக்கா அதுக்கப்புறம் பிளைட்ல வந்து எல்லாருமே செக் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் ட்ரெயின்ல ஒரு பிளேஸ் கூட்டு போயிட்டு இருக்காங்க இவங்க போற வழியெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா யூஎஸ் மிலிட்டரி தான் வந்து எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணிருக்கு எல்லா இடத்துலயுமே ஆர்மி ஆஃபீஸர் மட்டும் தான் இருக்காங்க வேற யாருமே இல்ல இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்ப அங்க இருக்க ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீங்க தங்க போறது டிஸ்ட்ரிக் ஒன் பிளேஸ் தான் அந்த பிளேஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து செக்யூரா இருக்கும் மத்த எல்லா பிளேஸுமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கண்ட்ரோல கொண்டு வரல இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக் ஒன்ல பதினஞ்சாயிரம் பேர் தங்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்களே போய் ஜாயின் பண்ண போறீங்க அதுவும் இல்லாம டிஸ்ட்ரிக் ஓனர் சுத்தி ஒரு ரிவர் இருக்கும் அந்த ரிவர் நீங்க எப்பவுமே தாண்ட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து அங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லொக்கேஷனில் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் அப்புறம் ட்ரெயின் அந்த டிஸ்ட்ரிக் ஒன் பிளேஸ்ல வந்து நிற்குது அப்போ எல்லாரும் அந்த டிஸ்ட்ரிக் ஒன்ல இறங்கி வராங்க இறங்கி வந்துட்டு எல்லாரும் அவங்க சமையல் மீட் பண்றாங்க அதே மாதிரி அக்காவும் தம்பி ரெண்டு பேருமே அவங்க அப்பா மீட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் எதுக்கு இவங்க எல்லாம் தேவை இல்லாம கூட்டணும் வரீங்க இன்னத்துல நம்மளுக்கு அந்த வைரஸ் பத்தி ஒரு விஷயமும் தெரியாது அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணு நம்மளுக்கு தெரியாது இன்னும் நம்ம ரிசர்ச் பண்ண கண்டுபிடிக்க கண்டுபிடி வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஹெட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம் அந்த ஆர்மிக்கு ஹெட் வந்து லாஸ்டா ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனால் செத்து போயிருக்கான் சோ ஆறு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஒருத்தன கூட பாக்கல இதுல இருந்து உங்களுக்கு தெரியல இந்த ஊர்ல யாருமே இல்ல வைரஸ் எல்லாம் எல்லாருமே செத்து போயிட்டாங்க இருக்காங்க அப்படின்னு அப்ப ஹீரோயின் இன்கேஸ் திருப்பி அந்த ஜாம்பி வைரஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த ஹெட் திருப்பி அந்த ஜாம்பி வைரஸ் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொலை பண்றோம் அதுக்கப்புறம் கோட் ரெட் ஆபரேஷன் தான் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பசங்களையும் அவங்க தங்குற பிளேஸ் கூட்டு வந்துருக்காரு அப்ப அந்த பசங்க கேக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்க இந்த பிளேஸ்ல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப டான் சொல்றான் இந்த இடத்துக்கு ஃபுல் மெயின்டெனன்ஸ் நான் தான் வாட்டர் சப்ளை எலக்ட்ரிசிட்டி சப்ளை இந்த டோட்டல் பிளேஸையும் மெயின்டென் பண்ணது நான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நான் பார்த்துப்பேன் எனக்கு எல்லா பில்டிங் குள்ள போறதுக்கும் எல்லா டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்டை காமிக்கிறான் அதுக்கப்புறம் மூணு பேரும் அவன் தங்கிட்டு இருக்கு பேசுக்கு வராங்க அப்ப அவங்க அப்பா சொல்றாரு இன்னும் கொஞ்ச நாள் காலம் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் ஒரு புது வீடு நம்மளுக்கு தர போறாங்க அப்படின்னு சொல்லும் அப்ப நம்ம பழைய வீடு நான் சின்ன அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கேட்கும் போது அப்ப டான்னு சொல்றான் நம்மளால அந்த வீட்டுக்கு திருப்பி போக முடியாது நம்மளுக்கு இனிமே அந்த வீடு கிடையாது அப்படின்னு சொல்றான் அப்ப ரெண்டு பேருமே அவங்க அம்மா எப்படி இறந்து போனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப டான் சொல்றான் நம்ம வீடு வந்து பாதுகாப்பா இல்லாதனால நாங்க எல்லாருமே பக்கத்துல இருக்க ஒரு பாட்டி வீடு போய் தங்க ஆரம்பிச்சோம் எங்க கூடவே சேர்ந்து ரெண்டு மூணு பேர் தங்க ஆரம்பிச்சாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது போது சடனா ஜாமிங்ல வர ஆரம்பிச்சு அதனால எங்களுக்கு சேஃப் இல்லாதனால நாங்க தப்பிக்க ட்ரை பண்ணோம் அந்த டைம் உங்க அம்மா வந்து ஜாம்பி புடிச்சிருச்சு நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம் உங்க அம்மாவை காப்பாத்துக்காக ஆனா உங்க அம்மாவை அந்த ஜாம்பி கடிச்சு கிடைச்சதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்போ நான் திங்க் பண்ணது இன் கேஸ் நான் சத்து போயிட்டுனா கூட என் பசங்களை யார் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் அம்மாவை அப்படியே விட்டுட்டு நான் வந்துட்டேன் ஆனால் உங்கள் அம்மாவை எல்லா சாமிங்களையும் சேர்ந்து கடிச்சு சாவடிக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க பசங்கிட்ட சொல்லும் போது ரெண்டு பேருமே அழுவ ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது அந்த டைம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க இப்போ ஹீரோ அவனோட ஸ்னைப்பர் கண்ணை வச்சு அந்த செக்டர் ஒன்று இருக்க எல்லா பில்டிங் ஓட்ட வழியாக அவனோட ஸ்னைப்பர் கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இப்படி எல்லா வீடியும் பார்த்துட்டு இருக்கும்போது டானோட பசங்க ரெண்டு பேரும் பார்க்குறான் அதில் அந்த பையன் வெட்டு குதிச்சிட்டே குதிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா தள்ளி விட்டு அவனை கீழே ஓட வச்சு தூங்க வைக்கிறாரு இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுறான் அந்த டைம் ஹீரோ அப்படியே ஸ்னைப்பர் கண் எடுத்து நம்ம ஹீரோயினி லுக் அவுட் இருக்கான் அதுக்கப்புறம் நைட் டைம்ல அந்த சின்ன பையன் ஒரு கனவு வருது அந்த கனவுல அவங்க அம்மாவோட ஃபேஸ் வந்து கொடூரமா இருக்கிறத பாக்குறான் பார்த்து பயந்து அவங்க அக்கா கிட்ட போயிட்டு அக்கா அம்மாவோட போட்டோ என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது எனக்கு அம்மாவோட முகம் மறந்துடுமோன்னு ஃபீல் ஆகுது எனக்கு அம்மாவோட முகம் மறக்க கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அக்கா தம்பிக்கிட்ட நீ கண்டிப்பா அம்மா முகத்தை மறக்க மாட்டேன் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நீ மறக்க மாட்டல அப்படின்னு சொல்றதுனால தம்பின்னு சரி ஓகேன்னு சொல்லி தூங்குறான் அதே மாதிரி அடுத்த நாள் அக்கா தம்பி ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாம ரிவர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க இப்படி உங்களுக்கு ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணி போறதை நம்ம ஹீரோ பாத்துட்டா பாத்துட்டு அவங்க இன்சார்ஜ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான் இந்த மாதிரி ரெண்டு சின்ன பசங்க ரிவர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்படி ரிவர் கிராஸ் பண்ணி போனவங்க அப்படியே அங்க ஓடி போயிட்டு பீசா கடைக்கு வெளியே பைக் இருக்கும் அந்த பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு வழி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு அவங்க வீட்டுல இருந்து அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு போட்டுட்டு போட்டு கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அந்த டைம் பார்த்து அவங்க அக்கா எங்க போனாலும் தெரியல அதனால என்ன பண்றான் தம்பி அவங்க அக்காவை தேடிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா அப்படி போகும்போது ஒரு ரூமை திறந்து பாக்குற அந்த ரூம் வந்து ரொம்ப கொடுமா கலிஜா இருக்கு அப்ப அந்த ஒரு சவுண்ட் கேக்குறதுனால அவங்க அக்கா பேர் சொல்லிட்டே போறா போய் பார்க்கும் கட்டிலுக்கு கட்டுக்கு பேர் ஒருத்தவங்க இருக்கிறத பாக்குறான் அது வேற யாரும் இல்ல அவங்க அம்மா தான் அவங்க அம்மா பார்த்த உடனே ஓடி போய் கட்டிபிடிக்கிற அவங்க அம்மாவை சேர்ந்து கட்டிபிடிக்கிறாங்க கட்டிபிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா நல்லா அழுத்த ஆரம்பிக்கிறாங்க இதனால அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்குது உடனே அவங்க அம்மா கிட்ட அம்மா வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தள்ளி

அப்படியே ஹீரோயின் அலேஸ் ஒரு பிளட் சாம்பிள் எடுத்துக்கிட்டு அப்போ அலேஸ் என் பசங்க ரெண்டு பேர் நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது அது ஹீரோயின் நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் அதுக்கப்புறம் அந்த பசங்களோட அப்பா கிட்ட வந்து உங்க ரெண்டு பசங்களையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அதுக்கு டான் தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லும் போது கூட உங்க ஒய்ஃபை கூட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி ஆஃபீஸ் சொன்ன உடனே இந்த டானுக்கு ஒண்ணுமே புரியல இப்படியே டான் போயிட்டு அவங்க பசங்களை பார்க்குறான் அப்ப அந்த பசங்க கேக்குறாங்க நீங்க அம்மா வந்து செத்து போயிட்டான்னு சொன்னீங்களே ஜாமியில வந்து அவங்களை கடிச்சு சாவடிச்சு நான் கண்ணால பாத்தன்னு சொன்னீங்களே ஆனா இப்ப அம்மா உயிரோட இருக்காங்க நீங்க இருக்கு எங்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் உடனே எங்க அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கத்துறாங்க இவங்க இப்படி கேட்கும் போது டானால ஒரு எக்ஸ்பிளேஷனே கொடுக்க போகவே முடியல அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க பெட் சாம்பிள் எடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கும் போது இவரோட குள்ள அந்த வைரஸ் ஒன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறா அப்ப அந்த ஆர்மி எட்டு வந்து கேக்குறான் அப்ப எதுக்கு அவளுக்கு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்ல நார்மலா இருக்கிற பாக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் மேபி அவரோட பிளட்லயே வந்து அதுக்கான ஆன்டிபயோட்டிக் இருக்கலாம் அதனாலதான் பாத்தீங்கன்னா என்னதான் ஜாம்பி கடிச்சாலும் அந்த வைரஸ் உள்ள இருந்தாலும் இவரால் அஃபெக்ட் ஆக முடியல ஆனா இவ வந்து நார்மல் ஹியூமன் கிடையாது இவ உடம்புல வந்து இன்னும் அந்த ஜாம்பி வைரஸ் இருக்கு இவளோட பிளட்லயும் இவளோட எச்சிலையும் பாத்தீங்கன்னா ஜாம்பி வைரஸ் இன்னும் இருக்கு அப்ப அந்த ஹெட் இவ மூலியமா அந்த ஜாம்பி வைரஸ் மத்தவங்களுக்கு பரவுமா அப்படின்னு கேட்கும்போது அது ஹீரோயின் கண்டிப்பா முடியும் இவ எச்ச மூலியமா கண்டிப்பா கண்டிப்பா இந்த வைரஸ் பரும் அப்படின்னு சொல்றா அப்ப அந்த ஹெட் அப்ப நம்ம கண்டிப்பா அவளை சாவடிக்கணும் அவள எதுக்கு நம்ம உயிரோட ஓடணும் அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப ஹீரோயின் சொல்றா அவன் உடம்பு நார்மலா வேக்சினேஷன் இருக்கு அவளோட உடம்புல இருக்க பிளட் தனியா பிரிச்சு எடுத்தோம்னா அது மூலியமா நம்ம வந்து இந்த வைரஸ்க்கான மாத்து மருந்து தயாரிக்கலாம் சோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா இதே டைம் டான் என்ன பண்றான் அவன் கிட்ட இருந்த ஐடி கார்டு வச்சு எல்லா டோரும் அக்சஸ் பண்ண முடியும் அதனால எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி அவ ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி நான் வந்து பயந்துட்டேன் அந்த மிருகங்கள்லாம் வரும்போது நம்ம பசங்களை யாராவது ஒருத்த பாத்துக்கணும்ல அதனால நான் வந்து அங்கே தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு கலேஸ் வந்து நான் ஒன்னும் ஒன்னு லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் உன்ன எப்ப தப்பா நடிக்க அப்படின்னு சொல்றான் இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் டான் அப்படியே அவகிட்ட வந்து அவளை கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்றான் லிப்ஸ்ல லிப்ஸ்ல கிஸ் பண்ணும்போது அவளோட எச்சா ஃபுல்லா என் வாயில போகும்போது அப்படியே உனக்கு எதுவும் ஆகுது உடனே வாமிட் எடுக்கிறான் அப்படியே துடிக்கிறான் அவனால் எதுவுமே தாங்கிக்கவே முடியல உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுனால அப்படியே துடிக்கிறான் துடிச்சி உடம்புல இருந்து ரத்து அப்படி தெரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஜாம்பியா மாறான் அவளோட ஒய்ஃபை கொடுமா கடிக்கிறான் அப்படியே அவன் மேலே ஏறி உட்காந்து அவனோட ரெண்டு வரல வச்சு அவளோட கண்ணுல அப்படியே அழுத்துறான் அழுத்தி அந்த கண்ணை பிதிக்கி எடுக்கிறான் அப்படியே அவன் தலையில அடிச்சு சாவடிக்கிறான் அப்படியே ஜாம்பியா மாறான்டான்னு வெளியே வரான் வெளியே வந்துட்டு இருக்கிற எல்லா ஆர்மி ஆஃபீஸரையும் பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சு சாம்பியா மாத்திட்டே இருக்கான் அதுக்கப்புறம் மலேசா பக்கத்துக்கு ஆர்மி எட்டு வரா வந்து பார்க்கும் போது அலை செத்து போய் கிடக்குறா அந்த இடம் ஃபுல்லாக ரத்தமா தெரிச்சு கிடக்குது அதுக்கப்புறம் நிறைய ஆர்மி ஆஃபீஸர்லாம் செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு உடனே கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்றான் இப்போ நார்மலா இருக்க எல்லா மக்களையுமே பேஸ்மெண்ட் குள்ள கொண்டு போங்க இது வந்து சேஃப்டி பிரிகாஷனுக்காக இப்போ புதுசா ஒருத்தன் ஜாம்பியா மாறி இருக்கான் அவங்கிட்ட வந்து இந்த மக்களை காப்பாத்தணும் சோ எல்லாரும் பேஸ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றான் அந்த டைம் அந்த சின்ன பஸ் ரெண்டு பேருக்கு இடத்துல லைட் வந்து விட்டு விட்டு இருக்குது அப்ப அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்க ஆஃபீஸர் வெயிட் பண்ணுங்க எல்லாம் பேனிக் ஆகாதீங்க நான் அப்ப என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு வெளியே போறான் வெளியே போறோம்னா ஒரு ஜாம்பி வந்து கடிக்கிறது போயிருக்கு இவனும் ஜாம்பியா மாதிரி சின்ன பசங்க ரெண்டு பேர் கடிக்க வரான் அந்த டைம் ஹீரோயின் வந்து அவனை சாவடிச்சுட்டு இந்த ரெண்டு பேர்ஸ்களையும் ரெஸ்கியூ பண்ணுறான் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றி கூப்பிட்டு வர டைமில் அங்கே இருக்க எல்லா நார்மல் பீப்பிளையும் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் உள்ள போங்க போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைச்சிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே இருக்கிற ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கிட்ட இந்த ரெண்டு பசங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பசங்க தான் வந்து இந்த வைரஸ் ட்ரீட்மெண்ட் தர போகிறாங்க என்ன முதல்ல அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைம் அந்த சின்ன பையனை கீழே போகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி இழுத்து போயிடுறாங்க இப்படி போகும்போது அவங்க அக்காவையும் கூப்பிட்றான் ஹீரோயினையும் கூப்பிட்றான் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணு நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா மக்களுமே பேஸ் பண்ணி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா யாருக்குமே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க பண்றாங்க அப்ப அங்க இருக்கிற கரண்ட் எல்லாத்தையுமே ஷடன் பண்ண சொல்றாங்க உடனே எல்லா ஸ்னைப்பருமே பாத்தீங்கன்னா சூரத்துக்காக ரெடியா இருக்காங்க இப்படி லைட் ஆஃப் ஆனதுனால கீழே இருக்க எல்லாரும் பயத்துல இருக்காங்க என்ன அழகுது ஒண்ணுமே புரியல எதுக்கு இப்படி லைட் ஆஃப் ஆனா ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு பயத்துல இருக்காங்க அந்த டைம் யாரும் டோர் தரக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த சின்ன பையன் என்ன பண்றான் யாரு தான் டோர் தரப்பான்னு சொல்லிட்டு கிட்டு போய் பார்த்தா கண்ணாடியில அவங்க அப்பா அம்மா தெரியுது உடனே அதை பார்த்து அப்பான்னு சொல்றான் உடனே ஜாம்பியா மாறினவங்க அப்பா அந்த கது எல்லாம் அவனோட பையனை கடிக்கிறதுக்காக வராது இப்படி அவங்க அப்பா கடிக்க வந்தனால அந்த பையன் ஓடி போறான் ஓடி போயிட்டு இந்த மாதிரி எங்க அப்பா வர எங்க அப்பா வர ஓடி போங்க ஓடி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவங்க அப்பா என்ன பண்றாரு இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா கடிச்சு ஜாம்பியா மாத்துறாரு அதுக்கப்புறம்

இருக்கிற ஜாமி என்ன சுட்டு சாவடிங்க நார்மல் மக்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த ஜாம்பியை சுட்டு சாவடிச்சுட்டே இருக்காங்க அப்ப ஸ்னைப்பர்ஸ் சொல்றாங்க எங்களை வந்து யார் இன்ஃபெக்ட் ஆனவங்க யார் நார்மல் பீப்பிள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த ஆர்மியோட ஹெட் வெப்கா மொழியா எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கு அப்படி பாக்கணும்னு தெரியுது யார் நார்மல் பீப்பிள் யார் இன்ஃபெக்ட் ஆனவங்க கண்டுபிடிக்க முடியலன்னு அப்ப அந்த ஆர்மி ஹெட் இருக்கிற எல்லாருமே சுட்டு சாவடிச்சிருங்க யாருமே உயிரோட விடாதீங்க அப்படின்னு சொல்றான் இதனால ஆர்மி ஆஃபீசர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்னைப்பர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சுட்டு சாவடிச்சுட்டே இருக்காங்க நார்மல் பீப்பிளும் பாக்க மாட்டாங்க ஜாம்பிஸ் பாக்க மாட்டாங்க இருக்கிற எல்லாருமே அப்படி சுட்டு சாவடிச்சுட்டே இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோக்கு இது வந்து பிடிக்கவே இல்லை யார் ஜாம்பியா இருக்காங்களோ அவங்கள மட்டும் சுட்டு

அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டு வாக்கி தேக்கல நீ எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப ஹீரோ சொல்றான் எனக்கு வந்து அவங்க பண்றது பிடிக்கனால தான் நான் வந்துட்டேன் தனியா அப்படி சொல்றான் உடனே அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசும்போது அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான் நீ தயவு செய்து டிஸ்ட்ரிக் ஒன் கிட்டே இருந்தா அங்கே வந்து வெளியே வந்துரு இன்னும் நாலு நிமிஷத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்ல ஒரு பெரிய பாம்பு போட்டு அந்த டிஸ்ட்ரிக் ஒன் டோட்டல காலி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு நீ அந்த இடத்துல இருக்காத தயவு செய்து வெளியே வந்துரு நான் உனக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு அங்கே வந்து போயிடறான் அதனால ஹீரோ எல்லாரும் காப்பாத்தணும் நினைச்சி எல்லாரும் என் கூட வாங்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டுன்னு போயிருக்கான் இப்படி கூட்டுன்னு போயிருக்கும் போது மேல அந்த ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் இவங்க கூட வந்து ஒவ்வொருத்தான் சுட்டு சாவடிச்சிட்டே இருக்கிறான் அந்த டைம் பில்டிங் சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல கூட்டு போறான் கூட்டு போகும்போது ஹீரோயின் கரெக்டா உள்ள என்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் காலில் வந்து ஒரு குண்டு உரசிட்டு போயிருது உரசிட்டு போனதுனால ஹீரோயினுக்கு சின்ன அடிதான் பட்டு இருக்கு ஆனா அவளால் நடக்க முடியாது ஒழுங்காது அப்ப ஹீரோ சொல்றான் இந்த ஸ்னைப்பர் தானா மட்டும் தான் நம்மளால இந்த இடத்த விட்டு போக முடியும் சோ அதுக்கு நான் வேற வழி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில ஒரு கண்ணாடி எடுத்து அந்த ஸ்னைப்பர் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கும்போது டக்குன்னு அந்த கண்ணாடியை ரெண்டே குண்டுல அந்த ஸ்னைப்பர் வந்து காலி பண்றான் உடனே ஹீரோ சொல்றான் அவனுக்கு வந்து ரெண்டு குண்டு தேவைப்படுது என் கையில இருக்க கண்ணாடி காலி பண்றதுக்கு சோ எனக்கு தெரிஞ்சு அவனால வந்து ஒரே குண்டுல வந்து யாராலுமே சுட முடியாது சோ எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க யாராவது ஒருத்தவங்க இந்த ரோட ரோட கிராஸ் பண்ணதுக்காக வளைஞ்சு வளைஞ்சு போங்க அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது அந்த ஸ்னைப்பர் உங்களை சுரத்துக்கு டைப் பண்ணுவான் அந்த டைம் நான் உன சுட்டு சாவடிச்சிடறேன் உடனே ஹீரோ அந்த ஒல்லியா இருக்கணும் நீ ஓடு அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த ஒல்லியா இருக்கணும் வந்து நான் எதுக்கு ஓடணும் நான் எதுவும் நம்பணும் என்ன சைப்பர் சுட்டா நான் என்ன பண்ணு சொல்லிட்டு அவன் கேட்டுனு இருக்கும்போது போது டக்குன்னு சின்ன பையன் என்ன பண்றான் ஓட ஆரம்பிக்கிறான் வளைஞ்சு வளைஞ்சு இந்த சின்ன பையனை பார்த்து மேல இருக்க ஸ்னைப்பர் சுட்டுனே இருக்கும் போது டக்குனு ஹீரோ ஒரே ஒரு சான்ஸ்ல அந்த ஸ்னைப்பர் சுட்டு சாவடிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோ டிஸ்ட்ரிக் ஒன்ல இருந்து எல்லாருமே காப்பாத்தி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா இருக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா தாண்டி அவங்க கூட்டம் போயிட்டு இருக்கான் இப்போ நாலு நிமிஷம் முடிஞ்சதுனால அந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா பாம்பு வச்சு அப்படியே ஃபுல்லா வெடிக்க வைக்கிறாங்க ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொரு திருவிழியும் பாம்பு வெடிச்சுட்டே இருக்கு அதனால எல்லா மக்களுமே நார்மலா இருந்த எல்லா மக்களும் சரி சாம்பே மாறன் எல்லாருமே சரி அப்படியே வெடிச்சு செத்து போறாங்க ஆனா இந்த பசனோட அப்பா மட்டும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான் அம்மா வந்து இன்னும் சாவவே இல்ல அப்படி உயிரோட தான் இருக்கான் இப்படி குண்டு போட்டு அழிவு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆர்மி எட்டு பாக்குறான் ஆர்மி எட்டு பாத்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் சாம்பி வந்து உயிரோட இருக்கு அதனால என்ன பண்றான் எல்லாருமே கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணி எல்லா ஜாம்பியுமே காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் இப்படி எல்லார்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்போ ஒரு சிசிடிவி கேமரால மட்டும் எல்லா ஜாம்பியுமே அவங்க இருக்க பிளேஸ் விட்டு தப்பிச்சு வேற ஒரு பிளேஸ்க்கு போறதை காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாருமே காப்பாத்திட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்ன அந்த எம்டியான ஒரு பிளேஸ் அது வந்து பாத்தீங்கன்னா சிட்டி விட்டு தள்ளி இருக்கிற ஒரு பிளேஸுக்கு வந்து இவங்க இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ எதுக்கு இந்த பசங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து காப்பாற்ற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அந்த சின்ன பையனோட பிளட் தான் இந்த வைரஸுக்கு எதிர்ப்பு மருந்து மாதிரி ஏன்னா இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா வைரஸ்ல இன்ஃபெக்ட் ஆனவங்க தான் ஆனா அவங்க வந்து ஜாம்பியா மாறல அதே மாதிரி தான் இந்த பையனும் இவங்க அம்மாவுக்கு இவனுக்கும் சேம் பிளட் தான் இவன் இவங்க அம்மா மாதிரி தான் உடம்புல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஆன்டிடியூட் வச்சிருக்கான் இந்த ஜாம்பினா தான் கிடைச்சாலும் இவன் வரமாட்டான் அதனால தான் இவனுக்கு தேவைப்பட அப்படின்னு சொல்றா இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் நான் வந்துட்டு மச்சா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் நீ சொன்ன பிளேஸ் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் அந்த டைம் பார்த்து நிறைய சாமிங்க நின்னுட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல அப்போ ஹீரோ எல்லாருமே கீழே படுங்க கீழே படுங்கன்னு சொல்றான் வரும் அதனால எல்லாரும் படுகிறாங்க அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு நான் உன்னை பாத்துட்டா அப்படி சொல்லி கிட்ட வரான் வந்து பாக்கும்போது அவன் கூட நிறைய பேர் இருக்கிறத பாக்குறான் அப்ப ஹீரோ கிட்ட என்ன இவ்ளோ பேர் கூட வச்சிருக்க நீ மட்டும் தனியா வரும்னு சொல்லியிருந்த இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஹீரோ இவங்களையும் கூப்பிடுறத இருந்தா கூப்பிடு என் கூட இல்லன்னா நான் அவன் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்றான் அந்த டைம் நிறைய சாமி இவங்களை கிடைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு அப்ப ஹீரோ கூட ஒருத்தன் ஒல்லியா இருக்கான் அவன் என்ன பண்றான் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் ஏறிக்கிறான் அப்ப அந்த ஒல்லியா இருக்கான் ஹெலிகாப்டர் தூத்திட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு முதல்ல என் வண்டியில இருந்து இறங்கினா அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் அப்படி ஆட்டி ஆட்டி ஓட்டிட்டு இருக்கான் அந்த டைம் பார்த்து நிறைய சாமிங்க ஹீரோ அட்டாக் பண்ணதுக்காக வந்துட்டு இருக்கு அதனால ஹீரோட ஃப்ரெண்டு நான் உங்க யாருமே சும்மா ஓட அந்த ஹெலிகாப்டர் ரக்கிய வச்சு இருக்கிற எல்லா சாம்பியுமே வெட்டி சாவடிக்கிறான் இப்படி சாவடிச்சிட்டு இருக்கும் போது அந்த தொங்கிட்டு வந்து கீழே வந்துடுறான் அந்த டைம் ஹீரோ வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாருமே கூட்டம் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த ஜாம்பிலாம் எல்லாம் காலி பண்ணிட்டு மேலே போன ஃப்ரெண்டு நான் உனக்காக ஸ்டேடியம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ தயவு செய்து யாருமே கூட்டம் வராத நீ மட்டும் வா நம்ம ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேடியம் கிட்ட போறோம் அப்படியே ஹீரோ எல்லாருமே காப்பாற்றிட்டு அந்த ஸ்டேடியம் கிட்ட போறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவங்க போற இடம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பம் போட்டதுனால ஃபுல்லாக பக்கம் மட்டுமா வந்துட்டு இருக்கு இப்போ இந்த கெமிக்கல் பம்ப இருக்க அந்த கெமிக்கல் சுவாச்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க செத்துருவாங்க அப்போ ஹீரோ பக்கத்துல இருக்க காரில் ஏறுங்க இருங்கன்னு சொல்கிறேன் அதனால எல்லாருமே காரில் ஏறிக்கிறாங்க அந்த பக்கம் உள்ள வரக்கூடாதுன்னு ஏசி வர அந்த ஹோட்டலாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அந்த டைம் நிறைய ஜாமி வந்து கார் இருக்கவங்கள அட்டாக் பண்ண வருது ஆனா அந்த கெமிக்கல் சுவாசத்தினால இந்த ஜாமிங் அப்படியே செத்து போகுது அப்ப ஹீரோ மத்தவங்க கிட்ட இந்த கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம தப்பிச்சு போயிடல அப்படின்னு சொல்லும்போது கார் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்றாங்க ஆனா அந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது யாராவது ஒருத்தவங்க தள்ளி விட்டு தான் கார் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஹீரோ திரும்பி பார்க்கும்போது பின்னாடி வந்து மிலிட்டரி ஆஃபீஸர் என்ன பண்றாங்க சித்து போன ஜாமி எல்லாத்தையுமே ஃபயர் கன் வச்சு எரிச்சிடுறாங்க இப்படி சாவடிக்கு மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க அப்ப ஹீரோ என்ன பண்றா நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி மூக்கெல்லாம் மூடிக்கிட்டு வெளியே போயிட்டு அந்த காரை தள்ளிட்டு இருக்கும்போது அவனை உயிரோடு எரிக்கிறாங்க அந்த டைம் பார்த்து கார் ஸ்டார்ட் ஆகுது உடனே ஹீரோ என்ன பண்றா இந்த ரெண்டு சின்ன பசங்களையும் காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கா அப்படி போயிட்டு இருக்கும் திரும்பி பாக்குறாங்க அப்ப ஹீரோ என்ன பண்ற நெருப்பை எரிஞ்சு அப்படியே செத்து போறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த சின்ன பசங்க ரெண்டு பேருமே காப்பாத்துட்டு ட்ரெயின் போற ஒரு சபைய குள்ளே போயிட்டுருக்கா அந்த பசங்க கிட்ட சொல்றா இந்த சபையே குள்ள போனா மட்டும் தான் நம்மளால சீக்கிரமா அந்த ஒரு ஸ்டேடியம் போய் சேர முடியும் சோ அதனால வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட கண்ணு இருக்கு அந்த கண்ணில் வந்து நைட் விஷன் கேமரா இருக்கு சோ இப்ப இவங்க கீழே போயிட்டு இருக்கும்போது இருட்டா இருக்கிறதுனால மற்ற ரெண்டு பேருக்குமே வந்து கண்ணு தெரியல அப்ப ஹீரோயின் சொல்றா கவலைப்படாதீங்க என்கிட்ட வந்து இந்த நைட் விஷன் கேமரா இருக்கு அதனால நான் உங்களுக்கு ரூட் சொல்றேன் நீங்க வந்து கரெக்டான வழி போங்க அப்படின்னு சொல்றா அதனால ஹீரோயின் சொல்ல சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டப்பா எடுத்து

பக்கத்துல இருக்க பிளாட்ஃபார்ம் நின்றுட்டு இருக்கா அந்த சின்ன பையன் அவங்க அக்காவோட பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த டைம் ஜாம்பியா மாறின அவங்க அப்பா ஆப்போசிட் நிக்கிறாரு அவர் பார்த்து பயந்துட்டு பின்னாடி ஓடலாம் ட்ரை பண்ணும்போது உடனே அந்த ஜாம்பியா மாறின அவங்க அப்பா அந்த பையனை எகிரி பிடிச்சி அந்த பையனோட கழுத்துல கடிச்சிருக்காரு இதை பார்த்து அந்த பையனோட அக்கா வந்து சம்ம ஷாக்ல இருக்கா உடனே ஜாம்பியா மாறின அப்பா அந்த பொண்ணு கடிக்கிறதுக்காக வரும்போது அப்ப அந்த பொண்ணு கையில துப்பாக்கி இருக்கும் அந்த துப்பாக்கி வச்சு அவங்க அப்பாவை சாவடிக்கிறான் இப்படி அவங்க அப்பாவை சாவடிச்ச உடனே அப்ப அந்த சின்ன பையனோட அக்கா அவனை பாக்குறா அவங்க கிட்ட வந்து நீ நான் எப்பயுமே ஒன்னா தான் இருப்பேன் சொல்றா உடனே அந்த பையன் என்ன பண்றா நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் இங்க இருந்து போயிரு நானும் ஜாம்பியா மாறிட்டேன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை தள்ளி விட்டுட்டு அப்படியே அங்க இருக்க ட்ராக் வழியா ஓடிட்டு இருக்கான் அப்ப அவங்க அக்கா என்ன பண்றா இவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கான் இப்படியே ஓடி போன அந்த சின்ன பையன் டப்புனு கீழே ஓடுறான் கீழே வந்தவன் உங்க அக்கா வந்து எழுப்பி அவன் கண்ணை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் கண்ணுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு ஆனா இன்னும் அவன் ஜாம்பியா மாறல சோ இவன் என்ன அவங்க அம்மா மாதிரி தான் இவனும் ஜாம்பியா தான் கடிச்சாலும் ஜாம்பியா மாற மாட்டான் ஆனா இவனுக்குள்ள அந்த ஜாம்பி வைரஸ் ஃபுல்லாவே இருக்கும் இவனோட எச்ச மூலியமாவோ இல்ல இவன் யாராவது கிஸ் பண்ணாலோ இவன் மூலியமா வந்து அந்த வைரஸ் பரவ ஆரம்பிக்கும் சோ இப்போ ஜாம்பியா மாறதுனால உடனே அவங்க அக்கா என்ன பண்றா அவனை கூப்பிட்டு அந்த கிரவுண்டு கிட்ட போயிட்டு இருக்கா அப்பன்னு பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா இந்த ரெண்டு சின்ன பசங்க மட்டும் தான் வராங்க அப்ப ஈரோட ஃப்ரெண்டு மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு கேட்கும்போது மத்தவங்க எல்லாருமே செத்துட்டாங்க இன்க்ளூடிங் உங்களோட ஃப்ரெண்டு செத்து தான் இப்போ நாங்க மட்டும் உயிரோடு இருக்க வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றா சரி வாங்க வண்டியில ஏறிக்கங்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஹெலிகாப்டர் ஏத்திட்டு அவங்க இருக்க பிளேஸ் விட்டு அப்படியே வெளியே கூட்டு போறான் அப்படியே அங்க கட் பண்ணி இருபத்தெட்டு நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க இப்ப ஹீரோ ஃப்ரெண்டோட ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா சுக்கு நூறு உடஞ்சு போய் கிடக்குது அவன் எங்க இருக்கானே தெரியல உடனே அங்க கட் பண்ணி நிறைய ஜாமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பாரிஸ் இருக்கிற அந்த ஈஃபில் டவர் நோக்கி ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த சின்ன பையன் மூலியமா அந்த ஜாம்பி வைரஸ் பிரிட்டன்ல இருந்து பாரிஸ்க்கு வந்துச்சு அப்படியே அந்த ஜாமிங்க அந்த ஈஃபில் டவர் நோக்கி ஓடுற காமிச்சு அந்த படத்தை முடிக்கிறாங்க திஸ் இஸ்